நேத்து ஜெயிலரோட 25th டேவை தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு மாசா திருவிழாவாக கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை தொடர்ந்து இப்போ ஜெயிலரோட இந்த ட்ரெமெண்டஸான சக்சஸ்க்கு ரொம்பவே முக்கியமான பிள்ளராக இருந்த நம்ம ராக் ஸ்டார் அனிருத்துக்கு ஜெயிலர் படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் அவர்கள் டோக்கன் ஆஃப் லவ்வா செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார்க்கு ஈக்குவலா அனியோட பிஜிஎம் படத்துக்கு ஒரு பேக் போனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் சார்பாக சூப்பர் ஸ்டாருக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் சரி, டைரக்டர் நெல்சனுக்கு கிஃப்ட் பண்ணும்போதும் சரி, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து கமெண்ட் பண்ண ஒரு விஷயம், எப்போ ராக் ஸ்டார் அனிருத்துக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான். இப்போ இந்த போட்டோவை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போட்டோக்காக தான் இவ்வளோ டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஃபைனலி இந்த மூமெண்ட் ஹேப்பன் அப்படின்னு அனிக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட்டுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலர் மூவியோட சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அனியோட வெறித்தனமான மியூசிக் தான். தலைவரோட ஃபேன் பாயா தலைவருக்காக அவ்வளோ எலக்ட்ரிஃபையிங்கான பிஜிஎம்ஐ கொடுத்துருப்பாரு. தலைவர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஸ்க்ரீனில் வரும்போது அனியோட பிஜிஎம் சேர்ந்து தியேட்ரிக்கல் ஃபீலில் கூஸ்ப மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். டைரக்டர் நெல்சனோட ஃபைன் டைரக்ஷனில் 3 ஸ்டேட்ஸோட சூப்பர் ஸ்டாரோட மாசான ஆக்ஷனில் நம்ம அனியோட தெரியான மியூசிக்கில் ஆக்டர் விநாயகனோட டெரிஃபிக்கான வில்லனிசமில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் மூவியாக நமக்கு ஜெயிலரில் ஒரு ஃபுல் ட்ரீட்டை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். மூவி ரிலீஸ் ஆகி 25th டேவை கிராஸ் பண்ணியும் இப்போ வரைக்குமே எல்லா இடத்துலையும் ரிப்பீட்டடாக தியேட்டர்ஸில் போய் ஜெயிலர் மூவியை பார்த்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அஃபீஷியலாக வந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி ஜெயிலர் மூவி 525 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் அன்அஃபீஷியலாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்க ரிப்போர்ட் படி ஜெயிலர் மூவி ஸோ ஃபார் 600 crores மேலே கிராஸ் பண்ணி 25 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஜெயிலர் மூவி ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் ரன்ல இருக்கு. September 7th ஓடிடியில் ரிலீஸ் ஆக ஆல் செட்டில் இருக்கு மூவி. தியேட்டரிக்கல் ரிலீஸில் வந்த ரெஸ்பான்ஸுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக ஓடிடி ரிலீஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய மூவிஸ்க்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல கிடைச்ச ரெஸ்பான்ஸை விட ஓடிடியில தான் அதிகமாக கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஜெயிலரோட தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணியிருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு புரட்சியை பண்ண ஜெயிலர் மூவி ரெடியா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 25 days சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஜெயிலரோட அபிஷியல் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத எண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் ரன்ல கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ்க்கு ஜெயிலர் மூவி ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்க ரீசன்னால சன் பிக்சர்ஸ் இந்த மேசிவான சக்சஸை செலிப்ரேட் பண்ற விதமாக தான் சூப்பர் ஸ்டார் டைரக்டர் நெல்சனை தொடர்ந்து இப்போ அனிக்கும் கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜெயிலர் மூவியில் ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.